அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் வீட்லேயே ஃபுட் கலர் ஜெல், ஹோம்மேட் ஃபுட் கலர் ஜெல் எப்படி பண்ணதாக பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் கலர் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. பட் சம் டிஷ்ஷஸில் நம்ம ரெசிபிஸ்லாம் பண்ணும்போது கட்டாயமாக இது சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த கேசரிலாம் பண்ணுறோம், நம்ம இந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் பண்ணவே முடியாது. ஸோ கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த கலருக்காக தான். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஜெல்லோ இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபுட் கலர் நம்ம பவுடர் ஃபார்மில் ஆர்கானிக் ஃபுட் கலர் சொல்லிட்டு நான் என்னுடைய சேனலில் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இன்றைக்கி நாம் இந்த ஃபுட் கலர் ஜெல்லை எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து கேக் ரெசிபீஸ்க்கு பிரைட்டான ஒரு கலரை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் எப்படி பண்ணதை பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு ரெண்டு பெரிய கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் கேரட் போடணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கேரட் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்கணும். நீங்கள் ஜல்லடை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒயிட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, காட்டன் கிளாத் மாதிரி, அதை போட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்தோன்னா இந்த கேரட்டோட ஜூஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா வரும். நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க. இந்த ஜூஸில் பார்த்தீங்களா அந்த கேரட்டோட கலர் வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்ச இந்த ஜூஸை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாம் நல்லா வற்றி அந்த ஜெல் ஃபார்முக்கு வரணும். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா வற்றி பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஆரஞ்சு ஃபுட் கலர். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு நாம் இப்போ பிங்க் கலர் பண்ணலாம். இதுக்காக ஒரு கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேம் அதே ப்ராசஸ் தான் கேரட்லாம் பண்ணல, அதே மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை சேம் அதே மாதிரி நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துடலாம். இப்போ இந்த ஜூஸையும் ஒரு பேனில் போட்டு நல்லா அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வரணும். அது வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். எதுக்காக இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ரொம்ப நேரம் பாயில் பண்ணும்போது அந்த வெஜிடபிளோட அந்த ரா ஸ்மெல் சுத்தமாக வராது. நம்ம ஃபுட் கலர் ஜெல்லை நம்ம ஆட் பண்ணும்போது எந்த ரெசிபிஸில் போட்டாலும் அது வந்து டாமினேட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஜெல் ஃபார்முக்கு வந்தாச்சு. நல்லா ஆரிட்டப்பருக்கு ஒரு ஏர்டைட் கண்ணில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிங்க் கலர் பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நல்ல கலர் நம்மளுக்கு நேச்சுரலாகவே கிடைக்குது. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வீட்லேயே சூப்பராக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எல்லோ ஃபுட் கலர் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம டைரெக்டாக மஞ்சள் தூளை அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் அடிக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வராது. ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்த இந்த மஞ்சள் வாட்டரை வந்து ஒரு பேனில் போட்டு அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வரணும். அது வர வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெல் ஃபார்முக்கு வந்தாச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிட்ட பிறகு இதையும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம க்ரீன் ஃபுட் கலர் ஜெல் பண்ண போகிறோம். இதுக்காக நான் பாலக்கீரை வச்சுருக்கேன். நல்லா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பாலக்கீரை இல்லைன்னா பசலைக்கீரை யூஸ் பண்ணுங்கள். மற்ற கீரை யூஸ் பண்ணாதீங்க, அந்த ஸ்மெல் வருது. ஸோ மேக்ஸிமம் பாலக்கீரை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. இது கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த கீரையை வந்து ஓவராக குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் அந்த தண்ணியில் வந்து அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்படியே விட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் கீரையோட கலர். ஸோ இம்மிடியேட்டாக ட்ரெயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போடலாம், நல்லா ஐஸ் வாட்டரும் போடலாம். இந்த மாதிரி உடனே போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டர் போடும்போது அந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவர் குக் ஆகாமல் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறோம். 5-10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம்.
அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, நல்லா அந்த ஜூஸ்லாம் இறங்குற மாதிரி. கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ட்ரெயின் பண்ணி எடுத்த இந்த கீரை ஜூஸை வந்து ஒரு பேனில் போட்டுடலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஜெல் ஃபார்முக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது ரெடி பண்ண எல்லா ஜெல்லையும் வெளியே ஸ்டோர் பண்ணாதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். 3 மந்த்ஸ் கிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபுட் கலர் ஜெல்லை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு கலர், நம்ம கேரட்டில் ரெடி பண்ணல அதை நான் போட்டு டெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே நம்மளுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிங்க் கலர் பார்க்கலாம். நான் கொஞ்சமாக தான் போடுறேன் பாருங்கள் இந்த ஜெல்லை. இந்த தண்ணியில் போட்டவுடனே அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ஜெல்லை ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர். இது போட்டோடனே பாருங்கள் நல்ல செம பிரைட்டான எல்லோ கலர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஃபைனலாக க்ரீன் கலர். உங்களுக்கு லைட் க்ரீனாக தேவைன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க, டார்க்காக வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம இன்னொரு கலரும் நம்ம எடுக்கலாம். அது என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து பேக்கிங் சோடா இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சமாக இந்த க்ரீன் கலரில் சேருங்க. சேர்த்தோடனே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர், ஆலிவ் க்ரீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு வீட்லேயே ஆலிவ் க்ரீன், டார்க் க்ரீன், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர் சொல்லிட்டு 5 கலர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதோடு இல்லாமல் இன்னொரு சூப்பரான கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அது என்னென்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கலர் ஜெல்லேருந்து எல்லோ கலர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பிங்க் கலர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பிரைட்டான சூப்பரான ரெட் கலர் உங்களுக்கு கிடைக்கும். பிரியாணிக்கு, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த கலர் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்டில் ரெடி பண்ண இந்த ஃபுட் கலர் ஜெல்லை வச்சு நான் ரெசிபிஸும் செஞ்சு பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக நல்லா வந்துச்சு. அந்த வகையில் தான் நான் இன்றைக்கி செஞ்ச இந்த வாட்டர் மெலன் ஸ்வீட் ரெசிபி. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த க்ரீன் கலர், அந்த ரெட் கலர் எல்லாமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த சேம் அதே க்ரீன் அதே ரெட் கலர் தான். எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த வாட்டர் மெலன் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதுமாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா வீட்லேயே நம்ம ரெசிபிஸ், நம்ம டெய்லியும் பண்ணுற ரெசிபிஸ் அதில் நம்ம கலர் கலராக சூப்பராக பயம் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கேக் ரெசிபிஸில் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்டான கலர் கிடைக்கும் இந்த ஜெல் யூஸ் பண்ணி பண்ணும்போது. இதிலேயே நான் பவுடர் ஃபார்மும் நான் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பவுடராக நம்ம பண்ணும்போது 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஜெல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது 3 மந்த்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. பட் பவுடர் ஃபார்மை விட இந்த மாதிரி ஜெல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா கிடைக்குது, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஹோம்மேட் ஃபுட் கலர் ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.